பாஸ்டர் ரீகன் கோமஸ் இவர் கோயில்பட்டியை மையமாக வைத்து முழு உலகத்திலும் தேவனுடைய நற்செய்தியை அறிவித்து வருகிறார். இவர் சிறந்த ஒரு ஆராதனை வீரர், ஜனங்களை ஆராதனைக்குள் நடத்துகிறவரும், ஜனங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கும் ஊழியத்தையும் இவர் செய்து வருகிறார். இவருடைய பாடல்கள் பாடப்படாத சபைகள் இல்லை, இவரை பற்றி கேள்விப்படாத ஜனங்கள் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல அருமையான ஊழியர் இவர். இளம் தேவ ஊழியர்களுக்கு அன்பான ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளார்கள். வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். திருச்சபையை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய முக்கியமான காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம். சபைகளில் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக தவறான உபதேசங்களும் நடனங்களும் ஆரவாரங்களும் பெருகிவிட்டதினால் உண்மையான ஆராதனையின் மகிமையை சபை தொலைத்துவிட்டது. ஜனங்களுக்கு பிரியமானதை அல்ல, ஜனங்களுக்கு பிரயோஜனமானதை கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நமது ஊழியத்தின் மூலம் உற்சாகமடையப்பட்டவர்கள் அநேகராயிருக்கலாம், ஆனால் அது மட்டுமே தேவ நோக்கம் அல்ல. பயபக்தியுடன் பரிசுத்தமாய் தேவனை சேவிக்கிற ஒரு சந்ததி எழும்பிட வேண்டும். இந்த காலத்திற்கேற்றபடி அல்ல, ஆதி திருச்சபையின் எழுப்புதலையே நாம் வாஞ்சித்து ஊழியம் செய்ய வேண்டும். நாம் செய்கிற ஊழியத்தின் மூலம் இயேசுதான் ஜனங்களுக்கு ஹீரோவாக வெளிப்பட வேண்டும். நம்மை பின்பற்றும் இந்த பெரிய வாலிப கூட்டத்திற்கு நாம் சிறந்த தேவ மனிதனாக முன் செல்ல வேண்டும். தேவன் நமக்கு தந்துள்ள கிருபைகள் ஜனங்களை அவரிடம் நடத்தி செல்வதற்காகவே. நமது பிரசங்கத்திலும் ஆராதனைகளிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும். இயேசுவைப் போலவே ஊழியம் செய்திடுவோம். சபையை செம்மையான பாதையில் நடத்திடுவோம். தேவ சித்தமே செய்திடுவோம். மிகுந்த தாழ்மையுடன் பாஸ்டர் ரீகன் கோமஸ். இந்த செய்தியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க.